அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் திருக்கோயிலின் 188வது மகா கும்பாபிஷேகம். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன ஸ்வர்ணபந்தன மகா கும்பாபிஷேக வைபவம் 3/4/2016 ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்ற அந்த நிகழ்வில் இதோ நாமும் பயணிக்கின்றோம். தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற சிவத்தலங்களுள் திருமயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயில் மிகவும் முக்கியமானது. கிபி 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருமழிசையாழ்வார் மாமயிலை என்றும் கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அப்பர் மயிலாப்பில் மயிலாப்பு என்றும் திருஞான சம்பந்தர் மயிலை என்றும் குறிப்பிடுகிறார்கள். திருஞான சம்பந்தருக்காக வளர்க்கப்பட்ட அங்கம் பூம்பாவை என்ற பெண் நாகம் தாண்டி இறந்துவிட சிவனேசன் செட்டியார் அந்த அஸ்தியை ஒரு கலயத்தில் வைத்து வழிபாட்டு நிமித்தம் வந்த திருஞான சம்பந்தரிடம் செய்தியை கூறி அஸ்தி கலசத்தை தர பதிகம் பாடி அந்த பெண்ணை உயிர்ப்பித்த தலம் திருமயிலை திருத்தலம். மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திரப் பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் என பதிகம் பாடி உயிர்ப்பித்த தலம் அங்கம் பூம்பாவை உயிர்த்தெழுந்த அற்புதமான தலம் திருமயிலை திருத்தலம். ஆம், எலும்பு தொடர்பான நோய்கள் இருக்கின்றவர்கள் வந்து வழிபாடு செய்தால் அந்த நோய் காணாமல் போவது நிச்சயம். அற்புதமான தலம், வாயிலார் நாயனார் உறையும் தலம் இந்த திருமயிலை திருத்தலம். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என ஆன்றோர்கள் சொல்லுவார்கள். அப்படி மனத்தால் வழிபாடு செய்த வாயிலார் நாயனார் உறையும் தலம் திருமயிலை திருத்தலம். மயிலுருவில் அம்பிகை பூசை செய்த திருத்தலம் இந்த தலம் திருமயிலை திருத்தலம். உலகப் பொதுமறையாம் திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பிறந்த தலம் திருமயிலை திருத்தலம். எல்லாப் பொருளும் இதன்பால் உள இதனில் எல்லா பொருள் எப்பொருளும் இல்லையால் சொல்லால் பரந்த பாவால் என் பயன் வள்ளுவனார் சுரந்தபா வையத்துணை என திருவள்ளுவ மாலை போற்றி புகழும் திருக்குறளை தந்த திருவள்ளுவ தேவநாயனார் தோன்றிய தலம் இந்த திருமயிலை திருத்தலம். பார்வதி மயில் உருவில் இத்தலத்தில் இறைவனை பூஜை செய்ததால் இத்தலம் திருமயிலை என பெயர் பெற்று சிவபெருமானிடம் உமையவள் பார்வதி தேவி ஐந்தெழுத்தின் பெருமையையும் திருநீற்றின் மகிமையையும் விளக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி சிவபெருமானும் விளக்கம் அளித்த போது மயில் ஒன்று தோகை விரித்து அழகாக நடனமாடிக்கொண்டிருக்க அதன்பால் உமையவள் கவனம் திரும்பியது. இதனால் கோபமடைந்த சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து பூலோகத்தில் நீ மயிலாக பிறப்பாய் என்று சாபம் கொடுத்தார். இதற்கு விமோசனம் என்ன என்று உமையவள் கேட்டபோது தொண்டை நாட்டிற்கு சென்று தவம் ஈற்றுவாய் என்று சிவபெருமான் கூறினார். அதன்படி இத்திருத்தலத்தில் அமைந்துள்ள புன்னை மரத்தின் கீழ் சிவலிங்கத்தை உமையவள் பார்வதி தேவி பக்தி ஸ்ரத்தையுடன் மயில் உருவில் சிவபெருமானை வழிபட அவர் முன் தோன்றிய சிவபெருமானால் சாப விமோச்சனம் கிடைக்க பெற்றாள். அதன் காரணமாக கற்பகவள்ளி எனும் பெயர் சூட்டினார். அப்போது உமையவள் பார்வதி பரமனை நோக்கி மயில் உருவில் தவம் செய்து உயர்ந்ததால் இப்பகுதிக்கு மயிலை எனும் பெயர் விளங்க வேண்டும் என்றும் என்னுடன் தாங்கள் பிரியாது இங்கு இருந்து
பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இத்திருக்கோயில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. கீழ்ப்பகுதியில் ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது. இதன் உயரம் சுமார் 120 அடி உயரமும் உடையது. வெளிப்பிரகாரம் விசாலமாகவும் முக்கிய சன்னதிகளை சுற்றி பிரகாரங்களும் அமைந்துள்ளன. கிழக்கு கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் நாம் காண்பது கிழக்கு வெளிப்பிரகாரம். சிவலிங்க திருமேனியோடு மேற்கு நோக்கி எழுந்தருளி இருக்கிறார் கபாலீஸ்வரர். இந்த கருவறை பிரகாரத்தில் சந்திரசேகரர், 63, தொண்டையடியார் 9 பேர், சிவநேசர், அங்கம் பூம்பாவை உலா திருமேனி வரிசையில் உள்ளன. கபாலீஸ்வரர் சன்னதிக்கு வலப்புறத்தில் தெற்கு நோக்கிய தனி கோயிலில் கற்பகவள்ளித்தாய் வீற்றிருக்கிறார். கபாலீஸ்வரர் சன்னதிக்கு இடப்புறம் உள்ள கோயிலில் மேற்கு திசை மேவி ஆறுமுகத்தோடு அமர்ந்திருக்கிறார் சிங்கார வேலவன். கற்பகவள்ளிக்கு நேர் தெற்கே வாயிலார் நாயனார் கோயில் அமைந்துள்ளது. முக்கிய வாயிலின் வடபுறம் திருஞான சம்பந்தர் பூம்பாவையுடன் இருக்கிறார். கோயிலின் வடக்கு வெளிச்சுவற்றிலே புனித புன்னை மரம் இருக்கிறது. ராஜகோபுரம் அமைந்துள்ள கிழக்கு வாயில் எதிரே நர்த்தன விநாயகர் குறை நீக்கி அருளுகின்றார். சனி பகவானுக்கு இக்கோயிலில் தனி சன்னதி உண்டு. நவக்கிரகங்களும் இடம்பெற்றுள்ளன. மேற்கு கோபுரத்திற்கு நேர் எதிரில் கபாலீஸ்வரரை நோக்கியபடி நந்தி அமைந்துள்ளது. நந்தியை ஒட்டினார்போல் கொடி மரமும் பலிபீடமும் இருக்கின்றன. நந்தியம் பெருமானுக்கு விசேஷ நாட்களிலும் பிரதோஷ காலங்களிலும் வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்படுகிறது. புகழ் வாய்ந்த புராதன வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களுக்கு புத்துயிரூட்டி புனருதாரணம் செய்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் காணும் கோவில்களின் பட்டியல்கள் இங்கே நீளுகின்றன. மக்கள் பணியே மகேசன் பணி என்பார்கள். அந்த மகேசனுக்கே தொண்டு செய்யும் அன்பு உள்ளங்களை அவர்களின் அர்ப்பணிகளை இங்கே படம் பிடித்து காட்டுகின்றோம். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்பது ஆகம விதி. அவ்வாறு செய்யும் பட்சத்தில் பகவான் பூரண அருளோடு நல்லாட்சி செய்து வரப்பிரசாதியாய் விளங்குவார். April 3 ஞாயிற்றுக்கிழமை காலை மிக விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி யாகங்கள் வளர்க்கும் நிகழ்ச்சிகள் திருக்கோயிலில் செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்கியது. April 3 கும்பாபிஷேகம் நடைபெறும் தேதிக்கு முன்பாக 48 யாகங்கள் நடைபெறும். ஆகம விதிகள் பிரகாரம் நடைபெறும் இந்த யாகங்கள் கும்பாபிஷேகம் நடைபெறும் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும். இதற்காக 120 சைவ சமய குருக்கள் தமிழகத்தின் முக்கிய கோயில்களில் இருந்து வரவழைக்கப்பட்டுள்ளனர். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன்,
உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்பார் திருமூலர். அப்படி உள்ளத்துக்குள் உறையும் இறைவனை, அண்ட சராசரங்கள் எங்கும் பறந்து நிற்கும் இறைவனை, சிலாரூபத்தில் மக்கள் அனைவரும் வழிபட ஆகம விதிகளின்படி இதோ யாகசாலையில் இந்த யாகத்தை பிரத்யேகமாக நடத்துகின்றனர். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருக்கோயிலில் உள்ள விக்கிரகங்களுக்கு சக்தி கொடுக்கும் வகையில் இந்த யாகங்கள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தனர். வேத மந்திரங்கள் முழங்க கபாலீஸ்வரருக்கும் கற்பகாம்பாளுக்கும் யாக பூஜைகள் நடத்தப்பட்டன. Thank you.
கும்பாபிஷேக பெருவிழா காண கண்கள் கோடி வேண்டும்.